எல்லோருக்கும் வணக்கம். உருளைக்கிழங்கு முட்டை சாதம் செய்யலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பாருங்கள், சாதம் வெடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டு குழந்தைங்களுக்கும் மதிய சாப்பாடு நம்ம ஸ்கூலுக்கு கட்டி அனுப்புறதுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் செய்ய போகிறேன். ரெண்டு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடியாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு முட்டை, கடலைப்பருப்பு அரை ஸ்பூன், உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன், சீரகம் கால் ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் கால் ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடு எரிச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணணும். உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு தான் வந்து உருளைக்கிழங்கு முட்டை சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மதிய வெளியில் சாதம் வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. கம்மியில் வச்சுருந்த ஸ்டவ் நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து உருளைக்கிழங்கோட ஈரம் வந்து நல்லா வந்து தட்டியில் பிடிச்சிக்கும். அதனால் வந்து அப்பப்போ கலக்கி கொடுங்க, இல்லைன்னா அது பிடிச்சிக்கும் உருளைக்கிழங்கு. பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்குல சால்ட்டு போட்டிருக்கோம், இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, முட்டையும் நல்லது. இதை ரெண்டும் சேர்ந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு சாதம் கலந்து ஸ்கூல் கொடுக்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. நம்ம முட்டை ஊற்றணும் இல்லையா, அதுவும் நல்லா வெந்து நல்லா பளபளா நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம சாதம் போட்டுக்கலாம். சாதம் வெடித்து இந்த மாதிரி உதிர உதிராக எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு. சாதம் போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கிடுங்க. அப்போ தான் அந்த சூப்லேயே வந்து முட்டை உருளைக்கிழங்கோட மசாலா எல்லாமே வந்து சாதத்தில் கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா ஒரு நிமிஷம் நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே உதிர உதிராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விதமாக குழந்தைங்களுக்கு மதிய சாப்பாடு கட்டி அனுப்புங்க, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.